வணக்கம். செல்வகுமாரின் அறுவடை, விதைப்பு, பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உலர்த்துதல் உள்ளிட்ட விவசாய பணிகள், செங்கல் சூளை மற்றும் உப்பளம் போன்ற பணிகளுக்கானது, அனைத்து பொது பணிகளுக்கானதும். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2024 அக்டோபர் 30 புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் தென் மாவட்ட பகுதிகள் வளிமண்டலத்தின் மீது நீடித்துக் கொண்டிருக்கூடிய, குறிப்பாக மன்னார் வளைகுடா, அதன் ஒட்டியுள்ள கடற்பகுதி மற்றும் இலங்கை வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய கீழடுக்கு சுழற்சியானது தமிழ்நாட்டிலே கிழக்கு காற்றை கொண்டு வரப்போகிறது. நேற்று இந்த கீழடுக்கு சுழற்சியால் சென்னையில் 2 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவை கொடுத்திருக்கிறது. மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு, கடலூர் மாவட்டம் முட்டம், அந்த இடத்துல கூட 2 சென்டிமீட்டர் மழை பொழிவு. இப்படி பெரும்பாலான இடங்களில் சென்னையில், திருவள்ளூரில், செங்கல்பட்டில் 0.5 சென்டிமீட்டர் மற்றும் மில்லிமீட்டர் அளவுள்ள மழை. இன்னும் பல இடங்களில் மழை பொழிவு காணப்பட்ட போதிலும் இன்றைய வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது கடற்பகுதியில் மழை பொழிவை கொடுக்கும் வகையில் மழை வானிலை, அதாவது இருகாற்று இணைவு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று மதியத்திற்கு மேல், மதியத்திலேயே மயிலாடுதுறை, அதற்கு வடக்கே உள்ள மாவட்டம் கடலூர், புதுச்சேரி, விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கும், உள்ளே ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி மாவட்டங்களோட கிழக்கு பகுதிக்கும், கடலூர் மாவட்டம் மேற்கு பகுதி வரைக்கும், அதேபோல் அரியலூர் டெல்டா மாவட்டங்களின் வடக்கு பகுதி, பெரும்பாலும் இப்போ டெல்டா மாவட்டங்களுக்கே மாலையில் மழை தெரியுது. இப்படி இன்றைக்கு டெல்டா மற்றும் வடகடலோர பகுதிகளில் ஆங்காங்கே நல்ல மழை பொழிவையும், தென்கடலோரம் மற்றும் உள் மாவட்டங்களில், அனைத்து மாவட்டங்களிலுமே ஒரு சில இடங்களில் மழை பொழிவையும் மதியத்திற்கு மேல் மாலை இரவிலே கொடுக்கும். இன்றைய மழை பொழிவு நேற்றைக்கே வேதாரண்யம் பகுதியில் மழை பொழிவை கொடுத்தது, அதாவது வேதாரண்யம், புஷ்பவனம், நாலுபேதபதி, செம்போடை போன்ற பகுதிகளில். இன்றைக்கும் அதுபோல் டெல்டா மாவட்டங்களில், நேற்றைக்கே திருத்துறைப்பூண்டி மற்றும் விளக்குடி பகுதிகளிலையும் கூட, அதற்கு தெற்கே கலப்பால் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கூட மழை பொழிவை கொடுத்திருக்கும். இப்படி மழை பொழிவு இன்றைக்கு மதியத்திற்கு மேல் நேற்றை விட சற்று கூடுதல் பரப்பில் இருக்கும். இன்றைக்கு இரவுலேயும் இருக்கும், ஆனால் இன்றைய இரவு தீபாவளி வியாபாரிகளுக்கு கடலோர மாவட்டங்களில் மட்டும்தான் கொஞ்சம் கூடுதல் தெரிகிறது. உள்ளேயும் ஆங்காங்கே இருந்தாலும் கடலோரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு தெரிகிறது, ஆனாலும் அந்த மழை பொழிவு தொடர்ச்சியாக பெய்யாது. இப்போ இதில் அறுவடை விவசாயிகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய இந்த வளிமண்டல சுழற்சி இன்றைய மழைப்பொழிவை விட நாளைய மழைப்பொழிவு கூடுதலாக்கும். தீபாவளி என்றால் நாளில் அதிகாலையில் நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும், ஆனால் அது பரவலாக கிடைக்கும், மிதமான மழைப்பொழிவாக இருக்கும் தீபாவளி என்றால் அதிகாலையில், அதுலேயும் குறிப்பாக டெல்டா வடகடலோர மாவட்டங்களில். உள் மாவட்டங்களுக்கு படிப்படியாக அந்த மழைப்பொழிவு மதியத்திலையும், மேலும் உள்ளே மாலையிலையும், மேற்கு தொடர்ச்சி மலையில் பின்மாலை முன்னிரவு நேரங்கள்லையும், நள்ளிரவு வரைக்கும் கேரளா போய் மழைப்பொழிவை கொடுக்கும். வருவது கிழக்கிலிருந்து, வருவது கிழக்கிலிருந்து கொண்டு வருவது கொஞ்சம் குளிர் நீராவி வெப்பம் அடைந்ததும் மழைப்பொழிவை மாலை இரவிலே தீவிரப்படுத்தும். மேற்கே போய், இனிமேல் மேற்கிலிருந்து மழை வராது, கிழக்கு வடகிழக்கு திசையிலிருந்து தான் மழை. கோயம்புத்தூருக்கு மழை கடலோர டெல்டா மாவட்டங்கள் அல்லது வடகடலோர மாவட்டங்களிலிருந்து வரும். அதேபோல் தேனி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த மாவட்டங்களுக்கு கிழக்கிலிருந்து தான் மழை வரும். ஆக மழை பொழிவு இனிமேல் கிழக்கிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் மாலை இரவிலே குவியும், அதிகாலையில் கடலோரமும் மாலை இரவிலே கடலோரமும், உள்ளே மதிய மாலை இரவிலும் மழை பொழிவை கொடுக்கும். ஆனால் 5ஆம் தேதி வரை கொடுக்கக்கூடிய மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டே இருக்கக்கூடிய தீவிர நிகழ்வல்ல, வளிமண்டல சுழற்சி, புரியுதுங்களா? ஆகையினால மழையும் இருக்கும், வெயிலும் இருக்கும், பெய்யும் இடத்துல வலுத்தும் இருக்கும், அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. ஆக அறுவடை விவசாயிகள் என்ன செய்யலாம், முடிந்தால் இன்றைக்குள்ளே அறுவடை பயிரை பாருங்கள், முதிர்ந்த நெல் தானியங்களை.
இல்லைன்னா தீபாவளின்னு பார்க்காம தீபாவளியில் கூட அறுவடை செய்யுங்க. ஆனால் தீபாவளி மாலை இரவில் மேற்கு மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கூட இருக்கும். உலர்த்தும் விவசாயிகள் எப்பொழுதுமே விழிப்புடன் இருக்கணும். கண்டிப்பாக வடகடலோரம் இப்பொழுது புதுச்சேரியை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு மதியத்திலேயே மழை வரும். ஆக உலர்த்துதல் என்பது எச்சரிக்கையுடன் இருக்கணும். உலர்த்துதல் மட்டும் இல்லை, அதாவது அறுவடை விவசாயிகளும் நினச்சிட்டா அடுத்தடுத்து நினைக்கிறதுக்கான மழைப்பிடிவுகள் அடுத்தடுத்து இதனால இருந்துகிட்டே இருக்கும். சில நேரங்களில் காய்வதற்கு வழிவிடும், சில நேரங்களில் காய்வதற்குள்ள அடுத்த மழை வந்துடும் சில இடங்களில். ஆக மழைப்பிடிவு இனிமேல் நாளொன்றுக்கு ஒரு முறை வருவது என்பது இரண்டு முறை வரும், அப்புறம் மூன்று நான்கு முறை என்று விட்டுவிட்டு மழைப்பிடிவுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து. ஆனாலும் பெரிய அளவிலே அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பாதிக்கும் மழைப்பிடிவாக இருக்காது. ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும் ஐந்தாம் தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற வளிமண்டல சுழற்சியால். அதுக்கப்புறம் என்னாகுன்னா அது தீவிர மழை. ஐந்தாம் தேதி வரக்கூடியது வடகடலோரத்தை நெருங்கக்கூடிய வடக்கே போராடி முன்னேறி மற்றும் சற்று திசை மாறின்னு சொல்ல போராடி முன்னேறி வடகடலோரத்தை நெருங்கும். அந்த மழைப்பிடிப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழைப்பிடிப்பை கொடுக்கும் ஐந்தாம் தேதிக்கு மேலே, 6, 7, 8, 9 தேதிகளில். அதே நேரத்தில் அந்தமான் பகுதியில் மேலும் ஒரு நிகழ்வு உருவாகி அது 15ஆம் தேதிக்குள்ளே வரும். ஆக மழைப்பிடிப்பு இனிமேல் படிப்படியாக அதிகரிக்கும். பரப்புலையும் நேரத்திலையும் பெய்யும் எண்ணிக்கை, அதாவது விட்டு பெய்யக்கூடிய எண்ணிக்கை அதிகரிக்கும். நேற்றைக்கு ஒரு முறைன்னு இன்றைக்கு ரெண்டு முறை வரும், ஆனால் எல்லா இடத்துக்கும் இருக்காது. ஆகவே அறுவடை விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது எந்த அளவுக்கு விரைவாக முடிக்க முடியுமோ முடிக்க பாருங்கள். அதுக்காக முதிராத தானியங்களை பச்சையாக அறுவடை செய்திடாதீங்க. முதிர்ந்த நெல் தானியங்களை இன்றைக்கோ நாளைக்கோ நாளை மறுநாளுக்குள்ளோ, ஆனால் அதுக்குள்ளே மழையும் இருக்கும். அடுத்தடுத்த நாட்களிலே மழை அடிக்கடி வரும் என்பதனால வடகிழக்கு பருவ காற்றாக தொடங்கிவிடும். பிறகு வளிமண்டல சுழற்சி வந்துடும், தாழ்வு நிலை வந்துடும், பகுதி வந்துடும், பிறகு மண்டலமே வரும். இதெல்லாம் இருக்குது நவம்பரில். அடுத்தது மாத இறுதி ரெண்டு வாரம்லாம் ஸ்ட்ராங் சிஸ்டம்லாம் இருக்குன்னா டிசம்பர்லாம் இருக்குது. ஆக இது எதுக்கு சொல்கிறேன்னா, மழை இருக்குமா பெய்யுமா என்கின்ற வினா எழுப்பி கொண்டிருப்பவர்களுக்கு மழை இருக்கிறதுன்ற நம்பிக்கை கொள்ள வேண்டும். வடகிழக்கு பருவமழையே இனிமேல் தான் முழுமையாக தொடங்க போகுது. முதல் சுழற்சி இப்போ தான் இலங்கையில் உருவாகியிருக்கு, அடுத்த சுழற்சி வட தமிழ்நாட்டை ஒட்டி வரும், அடுத்தது தமிழ்நாட்டை நெருங்கும், ஒட்டு மத்திய மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். இப்படி மழை நிகழ்வுகள் இருந்து கொண்டே இருக்கும். அதனால் விரைந்து அறுவடை செய்திடுங்கள். முடிந்தவரை இன்றைக்கோ அல்லது நாளைக்கோ அல்லது ஒன்றாம் தேதிக்குள் முடிந்தவரை பாருங்கள். ஆனால் மழை இன்றைக்கும் இருக்கிறது, வடகடலோரம் மற்றும் டெல்டாவிற்கு உள்ளேயும் ஆங்காங்கே இருக்கும். நாளை கண்டிப்பாக கடலோரம் தொடங்குவது, மேலே போய் வலுத்த மழை பொழிவு இருக்கிறது. அதை விட ஒன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கிறது, அது பரவலான மழைப்பிடிவு இருக்கிறது. ஆகவே இவையெல்லாம் கருத்தில் கொண்டு, ஆனால் வெயிலுக்கு இடையே தான் மழைப்பிடிவு இருக்கும் வரக்கூடிய 2ஆம் தேதி 3ஆம் தேதி வரைக்கும். ஆனால் வெயிலுக்கு இடையே மழைப்பிடிவு இருந்தாலும் பெய்யும் இடத்துல வலுத்த மழைப்பிடிவு இருக்கும். எல்லோருக்குமே, உழைத்தவருக்கும் சரி, அறுவடைக்கும் சரி, விதைப்புக்கும் சரி, எல்லாத்துக்குமே மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அதே போல் செங்கல் சூளை இப்போது ஒரு இடங்களில் பெய்வது அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் இல்லைவிட்டால் செங்கல் சூளையை தீட்டிங்கன்னா இன்றைக்கே உங்களுக்கு வரும். ஏன்னா ஆங்காங்கே பெய்யும் பொழுது அது உங்களுக்கு இன்றைக்கே வரலாம். எல்லாமே உங்களுடைய முடிவுக்கே விட்டுறேன், மழை அறிவிப்பு சொல்லிட்டேன். ஆனால் இதற்கு மேலே வச்சுட்டு இருந்தால் அப்புறம் செங்கல் சூளைக்கு தீடுவது கணிதம், அது வேற இருக்குது. ஆகவே இன்றைய விட மழை வாய்ப்பு வரக்கூடிய நாட்களில் கூடுதல் என்று தான் சொல்லணும். ஆகவே 24 மணி நேரம் மழையே இல்லாமல் இருக்கக்கூடிய நாள், நிகழ்வுகள் விலகி இருக்கக்கூடிய நாள்லாம் இப்போ எதுக்கு இல்லை. அதனால் மழை இருக்கிறது என்று நினைவில் கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உப்பளப் பணிகளுக்கு இனிமேல் வந்து நீங்கள் முயற்சி செய்வது வீண். உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட உப்புகளை பாதுகாப்பாக மேடான பகுதியில் வச்சுருங்க. அப்புறம் மீண்டும் ஜனவரியில் உப்பு உற்பத்தி தொடங்கலாம். அது வரைக்கும் நீங்கள் உப்பு உற்பத்தியில் வந்து கொஞ்சம் வெயில் இருந்தாலும் உடனடியாக அன்றைக்கே மழையும் இருக்கும். வரக்கூடிய நவம்பர் 1, 2 மழைப்பிடிப்பு பரவலாகும். நிச்சயமாக 2வது வாரத்திலிருந்து தீவிரமடையும். இவெல்லாம் நினைவில் கொண்டு பணி செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.